रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां योनित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्थदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருடலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் எனத்தாரை அல்லாதி ரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையபற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிழரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகே இருக்கோன் யாடினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சயதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிரசூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமான் மஹம் ப்ரபத்யே. நாயிகாபாவத்திலே சுவாமி நம்மாழ்வாரானவர் கண்ணனுடைய ஒரு பிரிவு என்பது ஒரு க்ஷணம் வந்தால் கூட அதை தாங்க முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய நாயிகையாக பாவித்து இந்த பாசுரங்களை சாதிக்கிறார். காலையிலே ஜாதி தர்மமாக பசுமாடு மேய்க்கப் போன கண்ணன் திரும்பி வரும்பொழுது மாலையும் வந்து பசுமாடுகளும் வந்து ஆனால் கண்ணன் வராத நிலையிலே அந்த பிரிவை பொறுக்க முடியாமல் நான் இனி உஜ்ஜீவிப்பதற்கு என்ன வழி, இனி இருந்து என் உயிர் காக்குமார் என், ஏனென்றால் அந்த சமயத்திலே இருக்கக்கூடிய உத்தீபன விபாவங்கள் எல்லாமே அந்த நாயகியை படாது பாடுபடுத்துகின்றன. உத்தீபன விபாவம் அப்படின்னா இந்த சாகித்யத்துல அலங்காரத்துல ரசசாஸ்திரத்துல அழகா சொல்லியிருக்கார் பரதமுனிவர். பரதமுனிவர் நாட்டிய சாஸ்திரம்னு ஒண்ணு எழுதியிருக்கார், பரதநாட்டிய சாஸ்திரம்னு பெயர், ரொம்ப பிராச்சீனமான கிரந்தம். அதுல வந்து ரசம்னா என்ன அப்படின்னு ஒண்ணு சாதிச்சிருக்கார். சிங்கார ஹாஸ்ய கருண ரௌத்ர வீர பயானகாக பீபத்ச அற்புத சாந்தாஷ்டன் ஒன்பது ரசங்கள் நவரசம்னு பெயர். ரசம்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனசுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் தான் வந்து ஒரு ரசமாக வெளியில வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் பாவம் வெளியில வரணும்னா அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய சில சககாரிகள்லாம் தேவை. எல்லாருக்குமே மனசுல பாவம் இருக்கும், சிங்கார பாவமோ இல்ல ஹாஸ்ய பாவமோ இல்ல பயபாவமோ, அது எப்பவுமே உள்ளுக்குள்ள இருக்கும். அதுக்கு வெளியில வந்து அந்த பயத்துக்கான காரணங்கள்லாம் வெளியில வந்தால் அப்ப அந்த பயானகம் அப்படிங்கிற ரசமாக அந்த பாவம் மாறும். இந்த பாவம் உள்ளுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கும் எல்லாருக்குமே.
அதுக்கு ஒரு கிளர்த்து எழுந்து விளக்கக்கூடிய அளவில் வெளியில சில காரணங்கள்லாம் வரணும். அந்த காரணங்களை சொல்லும்போது அதுல ரெண்டு விதம் இருக்கு, ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம் அப்படின்னு. அதாவது அடிப்படையான காரணம் அப்படின்னு சிலது, அப்புறம் துணை காரணங்கள் அப்படின்னு சிலது. இப்ப நாம சிங்கார ரசத்தை எடுத்துட்டோமானால் அடிப்படையான காரணம், அதாவது சிங்கார ரசத்தை எடுத்தோம்னால் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பாவம், அது உள்ளுக்குள்ள தூங்கின்னு இருக்கும், அது அந்த தூங்கின் இருக்கிற அந்த பாவம் விழித்து அது சிருங்கார ரசமாக மாறி அந்த ரச அனுபவம் வரணும். அந்த ரச அனுபவம் நாயகன் நாயகிக்குன்னு மாத்திரமே இல்லை, அதை பார்க்கிறவர்கள் சகிருதயர்கள் ரசிக்கிறவர்கள் ரசிகர்கள் இருக்கையோ அவளுக்கும் வரும். அப்படி அந்த ரசானுபவம் வரணும்னா அப்ப என்ன ஆகணும்னு கேட்டான்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிருங்கார பாவம் இருக்கோ இல்லையோ, அதுக்கு ரத்தின்னு பெயர் வச்சிருக்காவா, அந்த ரத்திங்கிற பாவமானது அது வந்து முதல்ல தூங்கிட்டு இருக்கிற பாவம் எழுந்துக்கணும், எழுந்து அது மலரணும், மலர்ந்து அது ரசமாக மாறணும். அப்ப அதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டான்னா, அடிப்படை தேவை சிலது இருக்கு. உதாரணமாக நாயகன் அப்படின்னா நாயகி வேணும், நாயகி அப்படின்னா நாயகன் வேணும். அது மாதிரி பயம்ங்கிற ரசத்து பயானகம்ங்கிற ரசத்துக்கு வேர், அந்த பயானகங்கிற ரசத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கு அடிப்படையாக பயமுறுத்தக்கூடிய வஸ்துக்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வேணும், பிசாச்சுன்னோ இல்லை திருடன்னோ அந்த மாதிரி வேணும். அதுக்கப்புறம் சககாரியாக இருக்கக்கூடிய இதெல்லாம் வேணும். சககாரி என்ன அப்படின்னா, ஒரு பயத்துக்கு சககாரியாக எது இருக்குன்னா நள்ளிருட்டு, அந்த நள்ளிருட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வெளிச்சம், அந்த மாதிரியாக சிலதெல்லாம் சககாரியாக இருக்கும், இதுக்கு துணை புரியும். அந்த மாதிரி சிருங்காரத்துல அந்த பாவம் ரசமா மாறுறதுக்கு துணை காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள பாவம் இருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு அடிப்படை காரணமாக நாயகன் நாயகி இவர்கள்லாம் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. துணை காரணமாக என்ன இருக்குன்னு கேட்டேன்னா, அதுதான் உத்யானம், நல்ல தென்றல் காற்று, நல்ல அழகான கானம், இந்த மாதிரி இதெல்லாம் துணை காரணம், ஏகாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆச்சரியமான மாலை பொழுது, இதெல்லாம் வந்து இவனுடைய பாவத்தை கிளர்த்து விடக்கூடிய துணை காரணங்கள். இந்த துணை காரணங்கள் அந்த பிரதான காரணங்கள் இதெல்லாம் சேர்ந்து அந்த பாவத்தில் கலந்து அந்த பாவம் எழுந்து வரும்போது அது ரசமாகும். அதுக்கு உதாரணமா அவர் ஒன்று சொல்லியிருக்கார் அந்த வியாக்கியானங்கள்ல, பானகம் மாதிரின்னு சொல்லியிருக்கார். நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சமயம் பரீட்சைக்கு வந்து வெளி ஸ்கூல்லேருந்து சில பேர்லாம் வந்து அந்த இதுக்கு வந்தேன், பரீட்சையில் வந்து சூப்பர்விஷன் பார்க்கறதுக்காக 10ஆம் கிளாஸ் SLC எரிச்சு வெளி ஸ்கூல்லேருந்து சில பேர் வர வச்சுடுவான், அந்த ஸ்கூல்காரெல்லாம் போட மாட்டான். அன்னைக்கு ஸ்ரீராம் நவமி இன்னைக்கு பானகம் ஒன்று கரைச்சி கொடுத்தான், ஏன்னா டீச்சர்ஸுக்கெல்லாம் வந்து டீ கொடுக்கணும், அந்த டீக்கு மேலே அன்னைக்கு பானகம் கொடுத்துருக்கான், ஏன்னா ஸ்ரீரங்கம் ஹைஸ்கூல் அப்படி இருந்த காலம் அது, ஸ்ரீரங்கம் ஹைஸ்கூல் வந்து ரொம்ப வைதிகமான ஸ்கூல் அது. அப்போ வந்து பானகம் கரைச்சிருக்கா, 2000 ரூபாய் படிக்கிற ஸ்கூலு, ஆனால் பிரமாதமாக இருக்கும், பச்சை மாமலை போல் மீனி அதுதான் ப்ரேயரே அங்கே அப்படிலாம் இருந்த காலம். அப்போ பானகம் கொடுத்தா, அதை சாப்பிட்ட அங்கே ஒரு ஆசிரியர் ஒருத்தர் அதை சாப்பிட்டுட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம், இது என்ன சார் இது இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு. என்ன சாப்பிட்டது இல்லை அப்படின்னா, அது நான் எத்தனையோ பாயசங்கள்லாம் சாப்பிட்ருக்கேன், எத்தனையோ ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்ருக்கேன், இன்னும் சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்கு, இது என்னது அப்படின்னு கேட்டார். அப்போ பக்கத்தில் அந்த ஹைஸ்கூலில் இவர் சொன்னால், இது ஒன்றும் இல்லை இது பானகம் அப்படின்னா, பானகம்னா இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார் வெறும் தண்ணி தான் அப்படின்னு, வெறும் ஜலம்தான் அது, அந்த ஜலத்திலேயே கொஞ்சம் சர்க்கரை அதாவது வெள்ளம் சேர்த்து அந்த ஜலத்திலேயே ஏலக்காய் அப்புறம் சுக்கு இதெல்லாம் சேர்க்குறான். அப்போ ஜலமே குளிர்ச்சியாக இருக்கும், அதில் வெள்ளம் சேர்த்தா இன்னும் குளிர்ச்சியாயிடும், அதில் சுக்கெல்லாம் சேர்த்தா இன்னும் குளிர்ச்சியாயிடும், அப்போ ஏலக்காய்லாம் சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும், சில பேர் எலுமிச்சம்பழ பிழிவா சில இடங்கள்ல அது வழக்கம் உண்டு. அப்போ இப்படி எல்லாம் சேர்த்தோம்னா இதான் இது வெறும் தீர்த்தம்தான் அது, அந்த தீர்த்தத்திலே இதெல்லாம் சேர்த்து வச்சு இன்னும் குளிர்ச்சியாக்கி நல்ல வாசனையோடு கூட ஆக்கி நல்ல மதுரமாக ஆக்கி நம்ம கொடுக்குற இதான் பானம், இதுதான் வேற எதுவும் கிடையாது அப்படின்னா. அந்த மாதிரி ரீதியாக சிங்காரம்னா என்னன்னு கேட்டால், நம்ம உள்ள இருக்கக்கூடிய பாவத்துல தான் கூட இதெல்லாம் கூட ஆட் பண்ற, கொஞ்சம் கொஞ்சமா சுக்கு இதெல்லாம் போடுற மாதிரியாக கூட இந்த விபாவங்கள் அனுபவங்கள் விபிச்சாரி பாவங்கள்னு நிறைய சொல்லிருக்கா, அதை எல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக சேர்த்து கலந்து அந்த பாவம் ஆக்கும்போது அது வந்து ரசமாயிடுறது. சரி அது இருக்கட்டும், ஏதோ சொல்ல ஆரம்பிச்சு எங்கேயோ சொல்லிட்டுருக்கேன். அதனால என்னன்னு கேட்டான்னா, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சிங்காரம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவம் சிங்கார ரசமாக மாறுறதுக்கு
இந்த சுத்தி இருக்கக்கூடிய தென்றல் மாலை முதலானதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் அனுபவங்கள், இதெல்லாம் கூட இருந்து துணை புரியும்னு அர்த்தம். அதே வஸ்துக்களே வியோக காலத்துல இதெல்லாம் சிங்காரத்துல ரெண்டு விதம் உண்டு, சம்போக சிங்காரம் அப்படின்னு ஒண்ணு, விப்ரலம்ப சிங்காரம்னு ஒண்ணு உண்டு. விப்ரலம் பண்ண பிரிந்து இருக்கும் போது இருக்கக்கூடிய சிங்காரம், அந்த சமயத்துல இவைகள் எல்லாமே துக்கத்தை கொடுக்கும், சேர்ந்திருக்கிற சமயத்துல ஆனந்தத்தை கொடுப்பதே, பிரிந்திருக்கிற சமயத்துல இவையெல்லாம் துக்கத்தை கொடுக்கும்படியாக இருக்கும் அப்படின்னும் அதை பத்தி எல்லாம் நிறைய எழுதியிருக்கா. அந்த நிலையிலே இந்த நாயகியானவள் இருந்து புலம்பொருமணி தென்றலாம்பலாலும் பகலடு மாலை வன் சாந்தமாலும் பஞ்சமம் முல்லை தன் வாடையாலும் அப்படின்னு அழகான கானம், அழகான மணியினுடைய சப்தம், தென்றல் அப்புறம் மாலை வன் சாந்தம் பஞ்சமம் முல்லையினுடைய வாசனை இப்படி எல்லாமே வந்து எனக்கு துக்கத்தை கொடுக்கின்றன, கண்ணன் இன்னும் வரவில்லை என்பதாக சொல்லுகிறார். இப்ப அதுல மூணாவது பாசுரம் பார்க்க போறோம். இனி இருந்து என் உயிர் காக்குமாறன் இணைமுலை நமுக நுண்ணிடை நுடங்க நுனியிருங் கலவி செய்தாக தோய்ந்து துறந்தம்மை இட்ட கல் கல்வன் கண்ணன் கல்வன் தனியிளஞ்செங்கமன் மாயன் வாரான் தாமரை கண்ணும் செவ்வாயும் நீலப்பனீருங்குடல்களும் நான்கு தோளும் பாவியேன் மனத்தே நின்று ஈருமாலும். வெளியிலே இருக்கக்கூடிய தென்றல் முதலான பதார்த்தங்கள் எல்லாம் என்னை வருத்துகின்றன அப்படின்னு சொன்னவர் இந்த பாசுரத்திலே. வெளியிலே இருக்கிறது இருக்கட்டும், கண்ணனே கண்ணனுடைய திருமேனியனுடைய நினைவு இருக்குல்லையோ அதுவே என்னை மிகவும் வருத்துகிறது. நமதிலே சொன்னேன் அந்த ஆலம்பன விபவன் பெயர் இதுக்கு, அடிப்படையான விஷயம் கண்ணன்கிறது இவருடைய சிங்காரத்துக்கு, மற்றெல்லாம் துணை காரணம் தான். துணை காரணங்கள் எல்லாம் என்னை வருத்துகின்றன அப்படிங்கிறது இருக்கட்டும், அடிப்படை காரணமான கண்ணன் இருக்கான்லையோ அவனுடைய தாமரை கண்ணும் செவ்வாயும் நீலப்பனி இரும் குழல்களும் நான்கு தோளும் பாவியேன் மனத்தே நின்று ஈருமானோ அப்படின்னு அவனுடைய திருமேனி அழகு இருக்கு. அதுல ஒண்ணு ஒண்ணும் தாமரை கண்ணும் செவ்வாயும் நீலப்பனி இரும் குழல்களும் நீளமாக இருக்கக்கூடிய திருக்குழல்களும் நான்கு தோளும் என்னுடைய மனசிலே நின்று ஈருமானோ, என்னுடைய மனசிலேயே நிலையாக நின்று என்னை பிளக்கின்றன என்பதாக சொல்லுகிறாள். ஏன்னு கேட்டா கண்ணனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறபடினா தனி இளம் சிங்கம் என் மா என் வாரான், எப்படிப்பட்டவன் அவன், என் நாயகன்கிறவன் தனி இளம் சிங்கம், தனிப்பட்டவன் இளமையானவன் சிங்கமானவன், ஒரு இளஞ்சிங்கம், அதுவும் தனி இளம் சிங்கம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், பார்ப்பதற்கே எவ்வளவு சௌந்தரியம் காம்பீரியம் இதெல்லாம் தெரியும்படி இருக்கும் இல்லையோ. சிங்கம்னாலே சௌரியம் சூரத்துவம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, சிங்கம்னாலே ஒரு காம்பீரியம் உண்டு. நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா என்பதை சொல்லாமல் சொல்லக்கூடியது, தன்னுடைய நடை உடை பாவனையில ஒண்ணு ஒன்றிலையும் காட்டக்கூடியது, உடை கிடையாது அதுக்கு, இருந்தா கூட அதனுடைய பிடரியும் அதனுடைய நடையும் அதனுடைய காம்பீரியமும் எல்லாம் பார்க்கும்போது நான் தான் நாயகன் நான் தான் இந்த காட்டுக்கெல்லாம் ராஜா அப்படிங்கிறதை அது சொல்லாமல் சொல்லுவான். அதனால்தான் சிங்கத்தை ராஜா வாய்க்கிருக்க அழகா சங்கத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, சிங்கத்தை சிங்காசனத்திலே வைத்து பட்டாபிஷேகம் பண்ண வேண்டாம் ஆனால் அதுதான் ராஜா, ஏன்னா அதனுடைய நடையும் அதனுடைய பாவனையும் நமக்கு நன்னா தெரியும். காற்றல் சிங்கத்துக்கு தான் எல்லாம் பயப்பட தவிர சிங்கம் இதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி மிருகங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சிங்கம் தான் ராஜாங்கிறது. அந்த மாதிரியான கண்ணன் தனி இளம் சிங்கம் எம் மாயன், என்னுடைய மாயன், எனக்கு மிகவும் போக்கியமாக இருந்தவன் என்னுடைய மாயன்னு சொல்லும்படி, மாயன்னு ஆச்சரியமானவன் அர்த்தம், எனக்கு மிகவும் ஆச்சரியமான இருந்த என் கண்ணன் தனியிலம் சிங்கம் என் மாயன் வாரான் அப்படிங்கிறது. அவனை பற்றி அவன் வரவில்லைங்கிறது இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்டவன்கிறத முதல் நாலு வரியில முதல் மூணு வரியில அழகா சொல்லும்போது, கல்வன் கண்ணன் கல்வன் மிகவும் மோசமானவன், கல்வன் கல்வன் தனியிலம் சிங்கம் கல்வத்தனியினம் சிங்கம் தன்னுடைய ஆச்சரியமான சௌரியாதி குணங்களாலே என்னை வசீகரித்து எல்லாவற்றையும் கவர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். கல்வன் அப்படின்னா அபகரித்தவன் திருடன், எங்க ஆத்துலேருந்து எடுத்துன்னு போயிட்டான், அந்த மாதிரி என்கிட்டேருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயிட்டான். எதை எடுத்துக்கொண்டு போனான்னு சொன்னா மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிட்டான்,
ஆலோகன ஆலோகன ஆலாப சேஷ்டிதங்களை உடையவனான என்றபடி சம்சிலேஷ திசையிலே சர்வஸ்வாபகாரிகளான ஆலோகன ஆலாப சேஷ்டிதங்களை உடையவனான அவனுடைய பார்வையும் அவனுடைய பேச்சும் அவனுடைய செயலும் ஒன்னு ஒண்ணுமே என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு விட்டன. மாபெரும் கள்வன் அவன். என்ன எடுத்தேன்னு என்னுடைய மனதை அபகரித்தான், என்னுடைய உடலை அபகரித்தான், என்னையே அபகரித்து விட்டான் அப்படின்னு முடிச்சுடுவான். அப்படிப்பட்டவன் அவன் தனிப்பட்டவன், தனியிலம் சிங்கம். தனிப்பட்டவன் அப்படின்னா என்னன்னு கேட்டான்னா அத்விதீயன் என்று சொல்வார்கள். என்னோடு சேர்ந்து இருந்தபடியினாலே தனிப்பட்ட பெருமையுடையவன்கிற அர்த்தத்துல இவர் சொல்றாளாம். அவனுக்கு சமம் அவமானம் தான், வேற யாருமே கிடையாது. ஸ்ரீமத் ராமாயணத்துல அப்பிரமேயம் ஹி தத்தேஜகா யஸ்யசா ஜனகாத்மஜா அப்படின்னு ஒரு மாரீச்சன் அழகா ஒரு விஷயம் சொல்ற. ராமனுக்கு சமமானவன் யாருமே கிடையாது அப்படின்னா. அப்படி என்ன விஷயம் ராமன் கிட்ட இருக்கு அப்படின்னா, சீதா பிராட்டி இருக்கா. சீதா பிராட்டிக்கு நாயகன் சொல்லும் போது அந்த பெருமை யாருக்குமே வராது, யாருக்குமே. ஏன்னா அப்படிப்பட்ட நாயகி அவள், அப்படிப்பட்ட சீதா பிராட்டிக்கு இவன் நாயகன்னு சொல்லும் போது இவனுக்கு சமமாக மூணு லோகத்திலையும் யாரையும் சொல்ல முடியாது அப்படின்னு மாரீச்சன் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலாம். இந்த சர்டிபிகேட்டு ராமனுக்கு சர்டிபிகேட்டா சீதா பிராட்டிக்கு சர்டிபிகேட்டா பார்க்கலாம். நம்ம எஸ்யசா ஜனகாத்மஜா, சீதா பிராட்டியோட கூட இருக்கானே அவனுக்கு சமம் யாராக முடியும் அப்படின்னு. அந்த மாதிரியாக தனி இளம் சிங்கம் அப்படின்னா என்னோட கூட இருந்து அந்த பெருமையோட இருந்தவன்கிற அர்த்தத்திலே இவர் சொல்றான். தனி இளம் சிங்கம் சௌகுமாரியா சம்வரண சோபித சௌரிய குண நிதியாகியாலே பாலசிம்ஹம் போலே மதுர அற்புத தரிசனியன். இளம் சிங்கம் அப்படின்னா பாலசிங்கம் சொன்னா சிங்கத்துக்கு எப்படி அழகு இருக்கோ அந்த மாதிரி அழகானவன், சிம்மத்துக்கு எப்படியான சௌரியம்னு குணம் இருக்கோ அந்த மாதிரி தன்னுடைய சௌரியத்தை பராக்கிரமத்தை காட்டும்படியான திருமேனியை உடையவன் அப்படின்னு எல்லா எல்லா அர்த்தமும் விவக்சிதம் இங்க. எம்மாயன் எனக்கு ஆச்சரியமானவன், எனக்கு பிராணநாயகன் அப்படின்னா என்னை பிரிய மாட்டாதே அனவதிக சௌஹார்த அனுராக கர்ப்ப அவலோகன ஆலாபாதிகளாலே என் பக்கல் அதிசாபலத்தை பண்ணி ஆவிஷ்கரித்த ஆச்சரிய பூதனானவன் அப்படின்னு கண்ணன் நடந்து கொண்ட விதத்தை எல்லாம் வச்சு அவனுக்கு மாயன் அப்படின்னு ஒரு பட்டம் ஒன்று கொடுத்திருக்கிறார். ஆச்சரியமானவன் அப்படின்னா தன்கிட்ட அத்தனை அனுராகத்தை பொழிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அத்தனை பிரீத்தியையும் அது மட்டும் இல்லாமல் சௌஹார்தத்தையும் அதுக்கெல்லாம் தேவையாக இருக்கும்படியான அவனுடைய கடாட்சம் அவனுடைய வார்த்தைகள் இதெல்லாம் பார்க்கும்போது இவனை மாதிரியான ஒரு ஆச்சரியமானவன் லோகத்திலே யாரும் இருக்க முடியாது. அதாவது எப்படின்னு கேட்டான்னா, ஆச்சரியமானவன் அப்படிங்கிறத கண்ணன் ஆச்சரியமானவன் கண்ணன் மாயன் அப்படிங்கிறத நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம். பல ஆழ்வார்கள் பலவிதமா அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு முக்த நாயிகையாக இருக்கக்கூடியவள், அதாவது இளம் பெண்ணாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய நாயகனை இவன் ஆச்சரியமானவன் அப்படின்னு சொன்னா என்னென்ன விதத்திலே சொல்லியிருப்பான் பார்க்கணும். அத்தனையும் விவேச்சிடம். இப்ப வந்து சாதாரணமாக கண்ணன் ஆச்சரியமானவன் அப்படின்னு பக்தர்கள்லாம் சொல்றான் வச்சுக்கோங்க. அப்போ ஆச்சரியமானவன்னா ஆச்சரியமான திவ்ய சேஷ்டை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல ஆச்சரியமானவன் அப்படின்னா ஆச்சரியமாக சௌலபியாதி குணங்களை உடையவன், மாயன்னா சௌசீல்யம் சௌலபியம் இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கா. அவனுடைய குணங்களை இட்டோ இல்ல அவனுடைய லீலைகளை இட்டோ இதெல்லாம் இட்டு அவன் ஆச்சரியமானவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப நாயிகா பாவத்திலே சொல்லும் போது கண்ணன் மாயன் அப்படின்னு ஒரு நாயிகையானவள் இளம் நாயிகையானவள் சொல்றாள்னா, அப்ப அவன் ஆச்சரியமானவன் அப்படின்னா எந்தெந்த விதத்திலே அவன் ஆச்சரியமானவன் என்பதை மனசிலே நினைத்து சொல்லியிருப்பாளோ அது எல்லாவற்றையும் நாம் இங்க வைத்துக் கொள்ள வேணும்னு சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானத்துல இருக்கு. அப்ப என்ன கேட்டான்னா, அவன் ஆச்சரியமானவன் ஆச்சரியமாக பேசக்கூடியவன், ஆச்சரியமாக பார்க்கக்கூடியவன், ஆச்சரியமாக பழகக்கூடியவன் அப்படின்னு எல்லாவற்றையும் நான் வந்து அப்படிப்பட்ட மாயன் அவன் இப்பொழுது தனியிடம் சிங்கம் என்மா என்வாரான் அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட கண்ணன் அப்படி ஆச்சரியமானவன், அவன் கள்வன் என்னை அபகரித்தவன், அவன் இளம் சிங்கம் அப்படின்னு இப்படியெல்லாம் அவனுக்கு பல விதமாக சர்டிபிகேட் கொடுக்கும்படியாக கண்ணன் அவளோடு பழகி இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் அதை சொல்லுவதுதான் முன்னாடி. இனி இருந்து என் உயிர் காக்குமாறன் இணைமுலை நமுக நுண்ணிடையின் உடங்க துணியிருங்கலவி செய்து ஆகம் தோய்ந்து
துறந்து எம்மை ஈட்டு அகல் கண்ணன் கள்வன் அப்படின்னு. கண்ணன் முன்னாடி என்னுடன் சேர்ந்து இருந்தபொழுது கண்ணனுக்கும் தனக்கும் சேர்ந்து நடந்த அந்த சம்போகத்தை வர்ணிக்கிறார். ஏன்னா அதை நினைத்து கொண்டிருக்கிறார் இந்த நாயகியானவர். ஒரு ஆச்சரியமான ரீதியிலே, மிகவும் போக்கியமான ரீதியிலே நடந்த சம்போகமா இருந்தால் அதை எப்பொழுதும் திருப்பி திருப்பி நினைத்து பார்க்கும்படியாக இருக்கும். அந்த மாதிரி ரீதியிலே அவர் நினைத்து கொண்டிருக்கிறாராம். என்ன பண்ணான்னு கேட்டா, இணை முலை நமுக நுண்ணிடை நுடங்க, தன்னுடைய மார்பெல்லாம் மொத்தமும் குழைந்து போகும்படியாக அந்த அளவு இருக்க ஆலிங்கனம் பண்ணினான். நுண் இடையெல்லாம் நுடங்க தளர்ந்து போகும்படியாக, இடையெல்லாம் தளர்ந்து போகும்படியாக, மார்பெல்லாம் குழைந்து போகும்படியாக அப்படியெல்லாம் ஆலிங்கனம் முதலியவற்றை கண்ணன் செய்து துணியிருங் கலவி செய்து. அது மட்டுமில்லாமல் அந்த சம்போகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சம்போகமாக செய்து, துணினா துக்கம்னு அர்த்தம் சாதிச்சிருக்கார். அதாவது அந்த சம்போகத்திலே ஒரு க்ஷணம் பிரிந்தால் கூட அதை தாங்க முடியாது அப்படிங்கிற நிலையிலே அந்த அளவு இருக்க அனைத்து, நடுவிலே ஒரு காற்று கூட புக முடியாதபடி, காற்று புகுந்தாலும் அதுவும் துக்கம் என்று சொல்லும்படியாக அப்படி ஒரு பெருங்கலவி, ஒரு இருங்கலவி, ஒரு பெரும் சம்போகம் அதை என் பக்கலிலே செய்து. இருங்கலவி அப்படின்னா பகுப்பிரகாரமாக காமசாஸ்திரத்திலே என்னென்ன சொல்லி இருக்கிறார்களோ அது எல்லாவற்றும் கண்ணன் தான் எழுதி வைத்தான் அப்படின்னு சொல்லும்படியாக அந்த மாதிரியாக ஒரு கலவி செய்து, ஆகம் தோய்ந்து என்னுடைய ஆகத்திலே, என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய மேனியிலே தானே மொத்தமாக தோய்ந்து, அதாவது என்னுடைய சரீரத்தையே அப்படியே ஒரு ஜலமாக்கி அந்த ஜலத்திலே மடுவிலே குளத்திலே மூழ்கி இருப்பாரை போல என் சரீரத்திலே மொத்தமாக அத்தியந்த அபினிவேசத்தோடு முழுகியிருந்து துறந்து எம்மை இட்டு அகல் கண்ணன் கள்வன், அடுத்த க்ஷணமே என்னை துறந்து என்னை விட்டு அங்கிருந்து அகன்றவன் அப்படின்னு. துறந்துனா விட்டு, விட்டுன்னு அர்த்தம், இட்டுனா எரிந்து விட்டுன்னு அர்த்தம். என்னை விட்டு பிரிந்து மாத்திரம் இல்லாமல் தூக்கி போட்டு போனவன், ஒரு புல்ல கிள்ளி போடுற மாதிரியாக அடுத்த க்ஷணத்திலே என்னை ஒரு தூக்கி போட்டு, ஒரு திருணத்தை எரிமா போலே நிர்தயமாக என்னை விட்டு அகல் கள்வன், அகல்கின்ற கள்வன் அப்படின்னு. அகல் கள்வன் அகன்ற கண்ணன் என்னாதே அகல் கண்ணன் என்கையாலே அகலுகையே சுவாவமாக தோன்றுகிறது. இப்படி கண்ணன் ஆகமன் தோய்ந்து துறந்து எம்மை இட்டு அகன்ற கண்ணன் அப்படின்னு தான் சொல்லணும். அகன்றன்னு அகன்றன்னு சொல்லாம அகல் அகல்கின்றன்னு அர்த்தம். வர்த்தமான காலத்துல சொல்ற ஏன் அப்படின்னு இதுதான் அவனுக்கு சுவாவம். அவன் எத்தனை கோபஸ்திரிகள் இருந்தாலோ எல்லாரையும் விட்டு பிரிந்தான் பிரிந்தான் தான் எல்லாரும் கதை சொல்லிட்டு இருக்கான் மொத்த பேரும். அப்ப சேர்ந்தாங்கிற கதை இல்லையா அப்படின்னு சேர்தல்ங்கிறது அவனுக்கு சுவாவம் கிடையாது, பிரிதல் தான் சுவாவம். ஆனா சேர்ந்தா தானே பிரிய முடியும், இல்லட்ட பிரிய முடியாது இல்லையா. அதனாலே பிரிவதற்காக சேர்ந்தவன். சுவாவம் எதுனா பிரிதல், பிரிதல்ல சேர்ந்தா தானே பிரிய முடியும், அதற்காக சேர்கிறானே தவிர சேர்வது சுவாவமாக வைத்து பிரிதல்ங்கிறது அப்பப்போ நடக்கும் அப்படின்னு இல்லாமல் பிரிதலை சுவாவமாக வைத்து அதற்காக சேருதல் அப்படிங்கிறதை செய்யக்கூடிய கண்ணன் கள்வன். இணைமுலை நமக நுண்ணிடை நுடங்க தனியிருங் கலவி செய்து ஆகம் தோய்ந்து துறந்து எம்மை இட்டகல் கண்ணன் கள்வன், தனியிளம் சிங்கமென்மா என் வாரான் தாமரை கண்ணும் செவ்வாயும் நீல பனீரும் குழல்களும் நான்கு தோளும் பாவியேன் மனத்தே நின்று இருமாலும். இந்த பாசுரத்துக்கு ரொம்ப டீப்பா, ரொம்ப ஆழமா வியாக்கியானம் பண்ணியிருக்கான் பிள்ளான். வந்து சுருக்கமா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார், தன்னுடைய ஆச்சரியமான சௌரியாதி குணங்களாலே என்னை வசீகரித்து தன்னை ஒரு க்ஷணம் விசிலேஷிக்கில் நிரவதிக துக்கத்தை விளைக்கும் அதிமாத்திர சம்சலேஷத்தை பண்ணி ஒரு திருணத்தை பரித்தியஜித்தா போலே என்னை பரித்தியஜித்து அகன்ற கண்ணன் வருகிறலன்னு அழகா முடிச்சிருக்கார்.
அதாவது தன்னுடைய ஆச்சரியமான சௌரியாதி குணங்களாலேங்கிறது தனியிலும் சிங்கம் என் மாயன் வாரான்ங்கிறதுக்கு அர்த்தம். ஆச்சரியமான சௌரியம், சிங்கத்தை போல சௌரியம், சௌந்தரியம், காம்பீரியம் எல்லாத்தோடையும் என்னை வசீகரித்த கல்வன். அப்புறம் துணி இருங் கலவி செய்து அப்படின்னா துணினா துக்கம்னு அர்த்தம், துக்கத்தை கொடுக்கக்கூடிய கலவி அப்படிங்கிறதுக்கு அந்த துக்கம்ங்கிறதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். ஒரு க்ஷணம் விஸ்லேஷிக்கில் நிரவதி துக்கத்தை விளைக்கும் அதிமாத்திர சம்ஸ்லேஷத்தை பண்ணி அப்படின்னு, ஒரு க்ஷணம் பிரிந்தா கூட அதிமாத்திர துக்கம் ரொம்ப அதிகமான துக்கத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்ஸ்லேஷம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது என்ன கேட்டானா, இருக்க அணைப்பதற்காக கொஞ்சம் அகன்று மறுபடியும் இருக்க அணைத்தால் அதை கூட தாங்க முடியாது அப்படிங்கிற ரீதியில அந்த அளவு அதிமாத்திர சம்ஸ்லேஷத்தை பண்ணவன் அப்படின்னு. சில சமயம் இருக்க அணைக்க வேணும் என்பதற்காக கொஞ்சம் பிரிந்தால் தானே இருக்க அணைக்க முடியும், அதனால பிரிஞ்சு அணைத்தால் அதை கூட தாங்க முடியாத அளவு துக்கம் இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் ஒரு திருணத்தை பரித்தஜித்தா போலே எம்மை இட்டு அகல் அப்படின்னா, எம்மை இட்டுன்னு இருக்கோ இல்லையா, இட்டுன்னா தூக்கி போட்டுன்னு அர்த்தம், என்னை தூக்கி போட்டு அகன்ற கண்ணன் அப்படின்னு அர்த்தம். கல்லை இட்டான் அப்படிலாம் சொல்றோம் இல்லையோ அந்த மாதிரி, அப்படின்னா புள்ள கிள்ளி போட்ட மாதிரி என்னை கிள்ளி போட்டவன் அர்த்தம். ஒரு திருணத்தை பரிஜித்தா போல என்னை பறித்து ஜித்து அகன்ற கண்ணன் வருகிறலன், அப்படிப்பட்ட கண்ணன் அவன் வாரான், அவன் வரவில்லையே, அவனுக்காகத்தானே நான் அவனை பார்க்க வேணும் என்பதற்காக தானே காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அவன் வரவில்லையே அப்படின்னு இதனுடைய தாற்பயம். இப்போ இதற்கு வியாக்கியானங்கள்ல தான் ரொம்ப பராக்கிரமம் பண்ணியிருக்கா, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இணைமுலை நமுக நுண்ணிடையின் உடங்க அந்த சம்சேஷம் நடந்த பிரகாரத்தை முதல்ல சொல்லும் போது, முதல்ல இணைமுலை நமுக அப்படின்னா மார்புகள் இரண்டு இருக்கிறபடினால இணைமுலை, அது நமுக அப்படின்னு கேட்டானா அது குறைந்து போகும்படியாக அப்படின்னு அர்த்தம். மௌக்திக ஹாராதிகளுக்கு மத்திய அவகாசம் இடைமுறைங்கிறதுக்கு பல தாற்பயம் சொல்ற. ஒன்னாவது என்ன கேட்டான்னா இணைந்து இருக்கக்கூடிய அப்படின்னு, சேர்ந்தே இருக்கக்கூடிய அர்த்தம், அதாவது நடுவிலே பிரிவு என்பதே இல்லாதபடியாக, அதுக்கு கூட அவகாசம் இல்லாதபடியாக சேர்ந்து இருக்கக்கூடிய அப்படின்னு அதனுடைய சௌந்தரியத்தை சொல்வது, இது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் இணைனா இதற்கு இணையாக அது இருக்குன்னா இதற்கு உபமானமாக அது இருக்கிறதுன்னு அர்த்தம், அதாவது இவருடைய திருமுலைகளுக்கு உபமானமாக வேற எதையுமே சொல்ல முடியாது, இதற்கு உபமானம் அதுதான், இவருடைய திருமார்புக்கு உபமானம் இந்த மார்புக்கு உபமானம் அந்த மார்பு, அந்த மார்புக்கு உபமானம் இந்த மார்பு, இவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற எதுவுமே சொல்ல முடியாதபடியாக இது மாத்திரமே பரஸ்பரம் இணையாக இருக்கிறது, இதுக்கு இணை வேற எதுவுமே கிடையாது என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியதுன்னு. ஆனா இப்ப இதுல ஒரு கேள்வி வரும், இதை எதுக்கு இந்த நாயகி சொல்றார், அதான் நாயகியானவர் கண்ணனுடைய தாமரை கண்ணும் செவ்வாயும் நீலப்பணியிருங் குழல்களும் அப்படின்னு அவனுடைய அழகை சொன்னா பரவாயில்ல, தன்னுடைய திருமேனியுடைய அழகை இணைமுலை நுண்ணிடை அப்படின்னா சொல்லிட்டு இருக்கார், இப்ப தன்னுடைய திருமேனி அழகை எதுக்காக சொல்றார் அப்படின்னா, அதுக்கு சொல்றார் அவன் ஸ்லாகிக்கும்படியே தான் அனுமதித்தபடி அப்படின்னு. இதெல்லாம் இவர் சொல்லல, கண்ணன் சொன்னதை இவர் சொல்றாளாம், இவளோடு சேர்ந்திருந்த காலத்திலே கண்ணன் சொன்ன விஷயம் இதெல்லாம், இதற்கு சமம் உலகத்திலே எதுவுமே கிடையாது, இதற்கு சமம் இதுதான் அப்படின்னா கண்ணன் சொன்ன வார்த்தையை இவள் திருப்பி சொல்லுகிறாள் அப்படின்னு ஒரு விஷயம். அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டானா, அப்படி இல்லை அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு நிரதிசய போக்கியமாக பெற்றது என்னும் பிரீதியாலே இன்னும் அவனுக்கு வேணும் இன்னும் ஆசையாலும் கொண்டாடுகிறது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இவளை பொறுத்தவரை இவருடைய சரீர அவயவங்கள் எல்லாம் கண்ணனுக்கு, கை கால்கள் எல்லாம் ஜிஹ்வே கீர்த்தைய கேசவம் அப்படின்னு சொல்லும்படியாக, நாக்கு கண்ணனுக்கே பாட வேண்டும், வாய் கண்ணனுக்கே பேச வேண்டும், கை கண்ணனுக்கே பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஒரு பெண்ணானபடியினாலே தன்னுடைய திருமுலையினாலும் கண்ணனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றபடியினாலே இதுவும் கண்ணனுக்கே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஆசையினாலே அதை கொண்டாடுகிறார். எப்படியானா கையை கொண்டாடுகிறோம், காலை கொண்டாடுகிறார், மனசை கொண்டாடுகிறார் நம்ம ஆழ்வார் அப்படின்னு வருது இல்லையோ, மாதிரி இவள் கொண்டாடும்படி இருக்கான் அதெல்லாம், ஏன்னா இது கண்ணனுடையது, இது கண்ணனுக்கே ஆகக்கூடியது அப்படின்னு இருக்கிறபடியினாலே அதை கொண்டாடுகிறார் என்று. இணைமுலை நமுக நுண்ணிடை நுடங்க, நமுக அப்படின்னு கேட்டானா
அதற்கு இயற்கையாக இருக்கக்கூடிய கடினத்துவம் அப்படிங்கிறது போய் அது குழைந்து போகும்படியாக கண்ணன் செய்தான் அர்த்தம். நுண் அப்படின்னா சூக்ஷமான சிறியதான, நுண்ணிடை நுடங்க தளர்ந்து போகும்படி அப்படின்னு அர்த்தம். அப்படி தனியிருங் கலவி செய்து, அப்படிப்பட்ட ஆச்சரியமான கலவி செய்து என் ஆகம் தோய்ந்து அப்படின்னு, என்னுடைய சரீரத்திலே அவனே தோய்ந்து போனான், சரீரத்தையே நீராக்கி அதிலே முழுகி போனான் என்னும்படியாக என்னோடு கூட காட சம்சிஷ்டனாக அதிலே இருந்தான் என்பதாக அர்த்தம். இப்போ இப்படி எல்லாம் சொல்லுவது, இதுல இன்னும் நிறைய சொல்றார். பரமயோகி வாங் மனசா கோச்சரமாய் பரம கல்யாண தமமாய் அதிதேவ மானுஷ சௌந்தரிய லாவண்ய சாதுரிய மாதுரிய சௌசீல்யாதி கல்யாண குணகனோஜ்வலமான பரதெய்வதமானது. ஒரு கோப பாலிகையான தன் சரீரத்திலே இத்தனை சம்சிலேஷ விலாசங்களை செய்தருளப் பெற்றாள். அதில் காட்டில் புருஷார்த்தம் இல்லை, அதை ஒரு க்ஷணம் இழந்தால் அதில் காட்டில் துக்கம் இல்லை. அதாவது இதெல்லாம் கூட சொல்வாளா, இப்படி எல்லாம் கூட பாசுரத்துல சொல்வாளா அப்படின்னு கேட்டா அதற்கு சமாதானம் சொல்றார், அப்படி இல்லை, ஏதோ சாதாரணமாக லோகத்திலே நடக்கக்கூடிய சம்போகங்கள் அப்படின்னு இருந்தா பரவாயில்லை, ஆனால் எப்படிப்பட்ட நாயகன் கிடைச்சிருக்கா, பரமயோகி வாங் மனசா அபரிச்சேத்ய சுபாவ அப்படின்லாம் கத்தியத்திலே சாதிக்கிற மாதிரியா, மகாயோகிகளுக்கும் கிடைக்க முடியாத ஒரு நாயகன், சௌந்தரிய சௌரியாதி குணங்களை எடுத்து பார்த்தா அவனுக்கு சமம் இல்லை அப்படின்னு கிடைக்கும்படியான ஒரு நாயகன், அப்படிப்பட்ட நாயகன் தன்னு அவன் செய்த சம்போகமும் ஆகம் தோய்ந்து அப்படிங்கிறபடியாக அதிமாத்திர சம்சலேஷமாக லோகத்திலே யாராலையுமே இந்த மாதிரியான மாயங்கள் எல்லாம் செய்ய முடியாது என்னும்படியாக கானங்களையும் ஆலாபங்களையும் கடாட்சங்களையும் பண்ணி அவளுடைய சரீரம் மொத்தமுமே தன்னுடையதாக ஆக்கி கொண்ட அளவு கண்ணன் அதிமாத்திர சம்சலேஷத்தை பண்ணான் என்றால் இதை நினைக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நாயகன் இருக்கிறபடினாலே, நாயகி எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டானா, ஒரு கோப பாலிகையான தன் சரீரத்திலே இத்தனை சம்சலேஷ விநாசங்களை, ஒன்னும் தெரியாத கோப பாலிகை ஆயர்குல சிறுமியாக இருக்கக்கூடியவள், அவளிடம் இத்தனை பிரேமத்தையும் இத்தனை சம்சலேஷ விலாசங்களையும் செய்தால் அப்போ அவளை பொறுத்தவரை இது தவிர வேற ஒரு புருஷார்த்தம் இல்லை அப்படின்னு ஆயிடும். லோகத்துல இதுதானா புருஷார்த்தம், புருஷார்த்தம் தான் வேற எத்தனையோ இருக்கே அப்படின்னா, இப்படிப்பட்ட நாயகியை பொறுத்தவரை இப்படிப்பட்ட நாயகன் கிடைப்பதை தவிர வேற புருஷார்த்தம் இருக்க முடியாது. அதனால அதைத்தான் நினைப்பாள், அதைத்தான் பேசுவாள், அதை ஒரு க்ஷணம் இழந்தால் அதை காட்டிலும் துக்கம் இல்லை இல்லாமையாலும் அதை வாய்விட்டு சொல்லி அலற்றுகிறாள். நாச்சியார் திருமையில கூட இந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ என்ன கேட்டானா, எம்பெருமானுக்கு உபயோகப்படும் உபகரணம் அப்படிங்கிறதாக இவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அந்த உபகரணத்தை எம்பெருமானுக்கே சமர்ப்பிக்க வேணும் என்பதாக பார்க்கிறார்கள். அப்போ இணைமுலை நமுக நுண்ணிடை நுடங்க தனியிரும் துணியிரும் கலவி செய்து ஆவன் தோய்ந்து துறந்து எம்மை இட்டு அகல் கண்ணன் கல்வன் அப்படிங்கும் போது இத்தனையும் பாவம் இருக்கிறது. அதுல சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோமானால், அதாவது இதெல்லாம் மொத்தமாக என்ன சொல்றான்னா, ஒரு பெண்ணினுடைய நிலையிலே இருந்து பார்த்தால்தான் ஓரளவாவது புரியும் என்பதாக சொல்றார். சுவாபதேசம் அப்படின்னு வச்சு பார்த்தோமானால், ஒரு நல்ல நாயகன் ஒரு நல்ல நாயகி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாதாரண லோகத்துல இல்ல, லோகோத்தரமான நாயகன் லோகோத்தரமான நாயகி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, இப்போ நல்ல நாயகியானவள் தன்னுடைய சரீரம் தன்னுடைய மனசு தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நாயகனுக்கு கொடுக்கற, நல்ல நாயகனானவன் தன்னுடைய பிரேமம் முதலானதெல்லாம் பூர்ணமாக அந்த நாயகிக்கு கொடுக்கறான் அப்படின்னு இருக்கும்பொழுது, லோகோத்தரமாக இது நடக்கும் பொழுது இதுக்கு சுவாபதேசம் சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டான்னா, ஒரு பெண் அந்த பெண்ணினுடைய முலை அப்படின்னு சொன்னா பக்தின்னு அர்த்தம், இடை அப்படின்னா வைராக்கியம்னு அர்த்தம், கண் அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். இந்த பொதுவாக இந்த மூணையும் சொல்ற வழக்கம், கண்ணிலே ஈடுபட்டான் அப்படின்னா ஒரு மூல்யம். அதனால அப்போ நம்முடைய ஞானம் நம்முடைய பக்தி நம்முடைய வைராக்கியம் இது மொத்தம் அப்படியே பகவானுக்கே ஆகணும். பக்தினா பிரீத்தின்னு வச்சுப்போம், பக்தினா பிரீத்தி தானே, மரியாதோட ஒரு பிரீத்தி அப்படின்னு. இந்த பிரீத்தியானது எம்பெருமானுக்கே பூர்ணமாக உரியது, வேற யாருக்குமே கிடையாது. நம்மளுடைய பக்திங்கிறது
அதுல 100% எம்பெருமானுக்கு தான், வேற யாருக்கும் அதுல பங்கு கிடையாது அப்படின்னு இருக்கும்படியாக அதை நாம் சமர்ப்பணம் செய்தால் அப்ப எம்பெருமான் அந்த பக்தியை ஏற்றுக்கொள்ளும் விதமே வேற மாதிரி இருக்கும். அது ஆண்டாளுடைய அந்த சூடி கொடுத்த மாலையை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான் இருக்கும், அதுதான் அதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா யாராவது சூடி கொடுத்த மாலையை பகவான் ஏற்றுக்கொள்வான், பகவானுடைய பிரசாதம் தானே எல்லாருக்கும் வரணும். ஆனா ஆண்டாளுடைய சூடி கொடுத்த மாலையை கண்ணன் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னும் போது அதுல வந்து ஆண்டாள் ஒரு நாயகி அப்படிங்கிறபடியினால நாயகனுடைய மாலையை நாயகன் ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல அவளுடைய மனோபாவம் அப்படிங்கிறது அந்த பக்திங்கிறது அப்படி இருக்கிற அப்படின்னால அந்த மாலையை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு வருது. அந்த மாதிரியாக பக்திங்கிறது பூர்ணமாக கண்ணனுக்கே இருக்கும்போது கண்ணன் அந்த பக்தியை மொத்தமாக தனக்கே ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறது தான் இது காமிக்கிறது. அதே மாதிரிதான் பக்தி மாதிரி ஞானம் அப்படிங்கிறது கண்ணு, இதுங்கிறது இடைங்கிறது வைராக்கியம். ஏன்னா இடையினாலே நுண்ணிடை அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையோ, அது நுண்ணியதாக இருக்கணும், சூக்மமா இருக்கணும். வைராக்கியம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறது தான் வைராக்கியம், ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது தான் வைராக்கியம் இல்லையா. அப்ப அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது கண்ணனுக்கே உரியது. ஞானங்கிறது அப்ப பக்தியிலேயே ரெண்டு விதமான பக்தி இருக்கு, அவனே சாத்திய பக்தி சாதன பக்தி இப்படி எல்லாம் பக்தி இருக்கு. அதனால இது எல்லாமே மொத்தமாகவே கண்ணனுக்கு உரியது அப்படின்னு அவ உபாயமாக நம்ம பக்தின்னு பண்ணாலும் அதுவும் கண்ணனுக்கு தான். அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா அதுவும் பக்தி தான், கண்ணன் கிட்டே உபாய மேல அந்த பக்தியோட இருக்கணுங்கிறதான் பலன். அதனால்தான் இணைமுலைன்னு சொல்றது, இந்த ரெண்டு பக்தியும் ஒண்ணு கொண்டு போட்டி போடும்படியாக இருந்து கொண்டு அது மொத்தமும் கண்ணனுக்கே அர்ப்பணம் பண்ணும்பொழுது அப்பொழுது கண்ணன் அந்த பக்தியை எப்படி ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறதான் இதுல விஷயம். அவன் ஏதோ கிடைக்காதது கிடைத்த மாதிரியாக ஏற்றுக்கொள்வான். ரொம்ப பக்தியோட சமர்ப்பிச்சானா குசேலர் பக்தியோட சமர்ப்பிச்ச அவள், அவள் கண்ணனுக்கு வந்து கிடைக்காதது கிடைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. சபரி கொடுக்கக்கூடிய பழம் சாதனம் சபரீதத்த பல மூலாபிலாசினே, அதை ரொம்ப ஆதரவோட ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னா என்ன காரணம், காட்டுல எத்தனை ரிஷிகள் ஆத்துல போய் பெருமாள் ஸ்ரீராமன் அமுது செய்திருப்பார், எத்தனை பழங்கள் இருக்கும் ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு. ஆனா அதையெல்லாம் பத்தியான பெரிய குறிப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா சபரி கொடுத்த பழத்தை அவன் சாதனம் ரொம்ப ஆதரவோட பெருமாள் ராமன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத பத்தி விசேஷமான குறிப்பு இருக்குன்னா சாதனம்னு வேற இருக்கு. ரொம்ப ஆதரவோட அவள் கொடுத்தாள், அதை காட்டிலும் ஆதரவோட பெருமாள் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அதை பத்தி விசேஷமான குறிப்பு, அதுல ஆதரவு காண்பித்தான் அப்படின்னா அதுதான் பக்தி அதிகமாக அதிகமாக கண்ணனுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆதரவுங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிறத இந்த விஷயங்கள்லாம் தெரியும், இது வந்து தெரிவிக்கிறது அப்படின்னா. ஆக இனி இருந்து என் உயிர் காக்கும் ஆறன் இத்தனை ஆனப்புறம் இனி இருந்து என் உயிர் காக்கும் ஆறு, காக்கும் வகை என்ன, நான் எப்படி என் உயிரை காத்துக்கொள்வேன், இப்படிப்பட்ட கண்ணன் என்னை தியஜித்து விட்டு அகல் கண்ணன் கல்வன் இருக்கும்போது என் உயிரை எப்படி நான் காத்துக்கொள்வேன். இனி இருந்து என் உயிர் காக்குமாறன் இணை முலை நமுகனுன் இடை நுடங்க துணியிருங் கலவி செய்து ஆகம் தோய்ந்து துறந்து எம்மை இட்டகல் கண்ணன் கல்வன் தனியிடம் சிங்கம் என் மாயன் வாரான். எம் மாயன் வேற சொல்றா பாருங்க, அந்த மாயனுக்கு எம் மாயன் அப்படின்னு என்னுடைய மாயன் எனக்கு ஆச்சரியமானவன் அப்படின்னு. தாமரை கண்ணும் செவ்வாயும் நீலப்பனீரும் குடல்களும் நான்கு தோளும் பாவியேன் மனத்தே நின்று இருமாலோ. இந்த பாட்டில் முக்கியமான விஷயம் இதுதான், இனி சொல்ல போற விஷயம்தான். அதாவது இதுக்கு முன் ரெண்டு பாசுரங்கள்லயே மல்லிகை கமல் தென்றல் வன் குறிஞ்சி இசைன்னு வெளி விஷயங்கள் எல்லாம் என்னை படுத்தின அப்படின்னு சொல்றார். இந்த பாசுரத்துல கண்ணனுடைய திருமேனி அழகு என்னை துக்கப்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயம். தாமரை கண்ணும் செவ்வாயும் அப்படின்னு சம்போக காலத்திலே கண்ணனுடைய கடாட்சத்தை நினைத்து பார்த்தார். என்னை விடமாட்டாதே சாபிலாஷமாக குளிர பார்த்தருளின தாமர சதிர்ஷ விலோச்சனங்களும், அவனுடைய பார்வை அதுவே என்னை விட்டு போகலையேங்கிறார், அதையே என்னால மறக்க முடியலை. அவன் கண்ணன் என்னை எப்படி பார்த்தான் அப்படின்னா அந்த பார்வையிற்குள் அதுவே என்னாலே மறக்க முடியவில்லை. தாமரை கண்ணும் செவ்வாயும் அது மாதிரி அவன் பேசும்போது அந்த பேச்சழகினை அந்த வாயழகு, அவன் பிரேம விஸ்வரனாகையாலே துடியா நின்று அத்தாலே மிகவும் சிவந்து தோற்றின திருவதரமும். வாயை மூடி நின்றிருந்தா அதனுடைய சிவப்பு தோகை தெரியாதான், வாயை திறந்து பேசினா ஓரளவு தெரியும், துடித்தால் எப்படி தெரியும். கண்ணன் பேசும்போது அப்படி துடிக்கிறான் அவன், ஏன்னு கேட்டா பிரேம விஸ்வரனாகையாலே பிரேமத்தினாலே அவன் உதடெல்லாம் துடிக்க, அதாவது சம்சலேஷத்துல இருக்கும்போதும் சரி அப்புறம் நான் உன்னை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த துக்கத்திலையும் சரி
ரெண்டுலையுமே அந்த பிரேமத்தினாலே துடித்து அதனாலே மிகவும் சிவப்பாக தெரிகிற அந்த திருவதரமும். தாமரை கண்ணும் செவ்வாயும் நீல பனீரும் குழல்களும் என்னையும் நோக்கி அப்படின்னு வரும் திருநாகை அழகியார் விஷயத்துல. அன்னையன் நோக்கும் என்றஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அப்படின்னு சொல்லச்ச, என்னையும் நோக்கி என் நல்குளும் நோக்கி எந்திலம் கொங்கையும் நோக்குகின்றார் அப்படின்னு அவருடைய நோக்கம், அவனுடைய பார்வை அதுவே மறக்க முடியாமல் இருக்கிறது. அந்த பார்வையில ஆயிரம் கதை இருக்கு. அது மட்டுமில்லாமல் நான் போய் வருகிறேன்னு அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஒரு பார்வை பார்க்கிறான் இல்லையா, அந்த பார்வையில இன்னும் ஆயிரம் கதை இருக்கு. அப்படிப்பட்ட தாமரைக்கண்ணும் செவ்வாயும் நீல பனீரும் குழல்களும் அப்படின்னா நீல கருப்பான, பனி குளிர்ந்ததான, இரும் பெரியதான விஸ்தாரங்களான குழல்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல திருமேனிக்கு கண்ணனுடைய திருமேனிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய திருக்குழல்கள் மாத்திரமல்ல, கண்ணனுடைய திருமேனியில் காட்டிலும் நீளமாக, கண்ணனுடைய திருமேனியில் காட்டிலும் பனியாக குளிர்ந்ததாக அர்த்தம் சொல்ற, கண்ணனுடைய திருமேனியை காட்டிலும் அழகாக அத்தியந்த சுகஸ்பர்சங்களாக இருக்கக்கூடிய குழல்கள். நீல பனி இரும் குழல்களும், இரும்னா விஸ்தாரமான அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்லேஷ திசையிலே விஸ்ரதங்களாய் பின்பு விஸ்லேஷ பிரசங்க முகத்தாலே அங்கினே விருந்திருந்தவையான அப்படின்னு குழல்களை எல்லாம் நன்ன கட்டி முடித்துதான் அவன் வந்திருந்தான். ஆனால் இவளோடு சம்ஸ்லேஷன் செய்த போது அந்த குழல் கட்டெல்லாம் மொத்தமாக அவிழ்ந்து அதையெல்லாம் அப்படியே இரும் அப்படின்னு சொல்லும்படியாக விரிந்து விட்டன, அப்படியே பிரிந்து போய்விட்டானா. அதனால அதை நினைத்து சொல்லுகிறானாம், நீல பனீரும் குடல்களும் நான்கு தோளும். அது மட்டும் இல்லாமல் நான்கு தோல் அப்படின்னு, நான் கண்ணன் இவளை அணைப்பதற்காகவே இன்னும் ரெண்டு தோளையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு நான்கு தோளாக வந்திருக்கிறான். ஆ கம்சவதாதே புஜத்வயம் திரோஹிதம் அப்படின்னு சொல்றா கிருஷ்ண அவதாரத்துல. கண்ணன் நான்கு தோளோட தான் அவதாரமே பண்ணான், ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு தோளை மறைச்சுட்டுட்டான். அப்புறம் ரெண்டு தோல் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் சாதாரண மனுஷர் போல ரெண்டு கையோட தான் இருந்தான். ஆனால் எப்பப்ப தேவையோ அப்பப்பெல்லாம் நான்கு தோளோட காட்சி இருப்பானோ. இப்போ இவளை அணைப்பதற்காக இரண்டு கை போராது அப்படிங்கிற ஆசையினாலே இவளுக்காகவே இன்னும் இரண்டு கைகளையும் சேர்த்து வைத்து நாலு திருத்தோள்களையும், நான் வருந்தனையும் தரித்திருக்கைக்காக என்னை நெருக்கி அணைத்தா நாலு புஜங்களும் அப்படிங்கிற, ரெண்டு புஜங்களாலே அணைத்தால் போராதுங்கிறதுக்காக எனக்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நான்கு தோள்களை உடையவன். ஸ்ரீமத் பாகவதத்திலே பார்த்தோமானால் ருக்மிணி பிராட்டி அவரோடு கூட ஒரு ஒரு பிரசங்கம் ஒன்று இருக்கு. அதுல அறுபதாவது சர்க்கத்துல ருக்மிணி பிராட்டியாரே கண்ணன் செல்லமா கூபிச்சுட்டான். அவளுக்கு வந்து ரொம்ப கண்ணனுடைய பிரிவுங்கிறது வரும் மாதிரியா இருந்து அவளுக்கு மனசு கஷ்டமாயிடுது. கோபிச்சுக்க முடியாது, கோபிச்சுக்கலான்னா என்ன கேட்டான்னா, செல்லமான கோபம், ருக்மிணி பிராட்டியே நீ போய் என்ன போய் கல்யாணம் பண்ணிந்தியே, எத்தனை ராஜாக்கள்லாம் இருக்கா, அந்த மாதிரி ஏதோ பேசிட்டான். ஆனா அவளுக்கோ பிராட்டிக்கோ மயக்கம் போட்டு விழும் மாதிரியான ஒரு ஸ்திதி, மயக்கம் போட்டு விழுந்துட்டார். உடனே கண்ணன் பதறி போயிட்டான். அவருடைய நிலைமை தெரியாமல் நம்ம எதோ பேசிட்டோமே அப்படிங்கிறதுக்காக ருக்குணி பிராட்டியாரை அவன் ஆஸ்வாசம் பண்ணான்னு ஒண்ணு வரும். பரியங்கா தவருஹியாசு தாம் உத்தாப்பிய சதுர்புஜா பட்டுன்னு கண்ணன் வந்து இறங்கி ருக்குணி பிராட்டியை கையில வாரி அணைச்சுட்டான். அப்போ கண்ணன் என்னாச்சா, சதுர்புஜா நாலு புஜத்தை நாலு கைகளை எடுத்துக்கொண்டான். பொதுவாக இரண்டு கையோட இருக்கக்கூடியவன் இப்பொழுது ருக்மிணி பிராட்டிக்காக இன்னும் இரண்டு கைகளை எடுத்துக்கொண்டான். கேசான் சமூக்ய தத்வக்ரம் பிராமிருஜத் பத்மபாணினா பிரமிருஜாஸ்ர கலேநேத்ரே ஸ்தனௌ சோப ஹதௌ சுஜா அப்படின்னு நாளைக்கு அவன் என்ன பண்ணான், ஒரு கையினாலே அப்படி ருக்மிணி பிராட்டியை தாங்கி பிடித்தானான். இன்னொரு கையினாலே கேசான் சமூக்யா அவருடைய தலையை கோதி விட்டான், ஏன்னா ஆறுதலுக்காக. தத்வக்ரம் பிராமிருஜத் பத்மபாணினா இன்னொரு கையினாலே மெதுவாக பிரமிருஜ அஸ்ருகலே அவருடைய கண்ணை எல்லாம் துடைத்து விட்டு, அவருடைய முகத்தை எல்லாம் தடை விட்டு கண்ணை எல்லாம் துடைத்து விட்டு, கண்ணீர் கண்ணீர் இருக்க அவளுக்கு அதெல்லாம் துடைத்து விட்டுருக்கான். ஸ்தனோ சோப ஹதோ சுஜா இன்னொரு கையினாலே அவருடைய திருமார்பிலே தடவி அவளுக்கு ஆறுதல் சொல்றான். இப்ப பாரு நாலு கைக்கும் காரி ஆஸ்வாசம் பண்ண முடியும். ஆஸ்லேஷ்ய பாகுனாராஜன் அனன்ய விஷயாம் சதீம் சாந்த்வயா மாச சாந்த்வஜா அப்படின்னு வரும். அவளுக்கு ஆறுதல் சொல்வதற்காக கண்ணன் இன்னும் இரண்டு கையையும் எடுத்துக்கொண்டான். ஏன்னா ஆறுதல் சொல்வதற்கு அவனுக்கு தெரியுமா, சாந்த்வஜான்னு போடுற அங்க யார் யாரை எப்படி ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறது தெரியும், அதுவும் தெரிஞ்சிருக்கணும்.
எப்பவுமே சாந்தனம் பண்ண தெரிஞ்சாதான் சண்டை போடணும். அதாவது கோபிச்சுக்கணும்னா ஆறுதல் சொல்ல தெரிஞ்சா அப்பதான் கோபிச்சுக்கணும். அந்த மாதிரி சமாதானம் பண்ண தெரிஞ்சாதான் சண்டை போடணும். வெறும் சண்டை போட்டாலும் போடக்கூடாது. சண்டை போட்டதுக்கு மேல அதுக்கப்புறம் வர சமாதானம் இருக்கோ இல்லையோ, அந்த சமாதானங்கிறது இன்னும் நெருக்கத்தை கொடுக்கும். அந்த மாதிரி கோபிச்சதற்கு மேல இருக்கக்கூடிய ஆறுதல்ங்கிறது இன்னும் நெருக்கத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் இதை செய்யணுமா இல்லாட்டா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார்கள் வேடிக்கையாக. அந்த மாதிரி ரீதியில கண்ணன் சாந்தோஜனானபடியினாலே எப்படி ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கறது நன்னா தெரிஞ்சபடினாலே நாலு கைகளை எடுத்து அந்த ருக்மிணி பிராட்டிக்கு மெதுவா ஆறுதல் சொல்லி, நான் ஏதோ விளையாட்டாக சில வார்த்தையெல்லாம் சொன்னேன், நீ அதையெல்லாம் தப்பா நினைத்துக்க வேண்டாம் அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் சொன்னான் வரும் ஸ்ரீமத் பாகவதத்திலே. அந்த மாதிரியா அங்க சதுர்புஜனாக கண்ணன் சேவி சாதித்தான் அப்படின்னு இருக்கொள்ளியோ, அந்த மாதிரி இப்பொழுது இவளுக்காக நான்கு தோள்களோட கண்ணன் செய்தான். கோபி ஜனங்களை வாரி அணைக்கைக்காக நான்கு புஜங்களும் அவர்களுக்கு பிரகாசிதமா இருக்குங்கிறேன். பின்னா இரண்டு கையோட இருக்கானே அப்படின்னா கோபாதி புருஷ மாத்திர விஷயம்னு போட்டிருக்காரு சாக்ஷா சுவாமி. இந்த புருஷர்கள்லாம் பார்த்தா ரெண்டு கை போறோம் இவாளுகை, இவா பார்க்கிற அழகுக்கு ரெண்டு கை போறோம்னு வச்சுட்டான். ஆனால் கோபி ஜனங்களுக்கு அவர்களுக்காக ஸ்திரீகளுக்காக அப்படின்னா இரண்டு கை போராது அப்படின்னு நினைச்சுட்டான். நீல பனீரும் குழல்களும் நான்கு தோளும் பாவியேன் மனத்தே நின்று இருமாலோ. இப்படிப்பட்ட கண்ணனுடைய திருமேனி இதெல்லாம் பாவியேன் மனசே, என்னுடைய மனசிலே வந்து பிழக்கின்றன. பாவியேன் மகாபாவி நான், ஏன்னா எந்த கண்ணனுடைய திவ்ய ரூபத்தை மனசிலே தரித்து கொண்டு மகரிஷிகள் எல்லாம் பரபிரம்ம அனுபவ ஆனந்தத்தை எல்லாம் அனுபவிக்கிறார்கள். பக்தர்கள்லாம் அந்த கண்ணனுடைய திவ்ய ரூபத்தை சேவித்து சேவித்து ஆனந்தப்படுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அதே அழகான திவ்ய ரூபம் எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுக்கறதுன்னா நான் பாவியன் இல்லாம வேற யார்? பாவிக்குதான் எல்லாருக்கும் சுக்கத்தை கொடுக்கறது, எனக்கு துக்கத்தை கொடுக்கறதுன்னா அப்ப பாவிக்குதான் துக்கத்தை கொடுக்கும் இல்லையா? ஆனால் சுகமோ துக்கமோ இயல்பா கிடையாது, பாவம் பண்ணாதான் துக்கம் அப்படின்னு தான் நான் விஷ்ணு புராணத்துல சொல்றேன். அதனாலே சகல பேருக்கும் சகல பக்தர்களும் சந்தோஷமா இருக்கா, மனசுல நினைச்சு நினைச்சு கண்ணனுடைய திவ்ய ரூபத்தை மனசுல நினைச்சு அதராகித்த சாரு வம்சனாலாக மொகடாலும் மையோர பிஞ்சமாலாக நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு திவ்ய ரூபம் எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்கிறது. ஏன்னா பாவியேன் மனத்தே நின்று, என்னுடைய மனசுல நின்று அப்படின்னா அது நன்னாக நிக்கிறது. என்னுடைய மனசு விட்டு போனா பரவாயில்லையே, கண்ணன் போயிட்டான் இல்லையோ இப்ப இதுவும் போக வேண்டியதுன்னு கண்ணன் என்ன பண்ணா கேட்டான்னா, துணியிருந்து துணீரும் கலவி செய்து ஆகம் தோய்ந்து துறந்து எம்மை இட்டகல் கண்ணன் கள்வன். என்னை விட்டு கண்ணன் போயிட்டான் இல்லையோ, அப்ப என்னாச்சுன்னா கண்ணன் போன உடனேயே தாமரை கண்ணும் செவ்வாயும் பக்தமும் என்னை விட்டு போகணும் இல்லையா? ஆனால் மனத்தே நின்று என் மனசுல அப்படி நிக்கிறது, அவன் போகும்போது இதையும் எடுத்துட்டு போலியோ ஒருவேளை, அவன் என் கண்ணுக்கு விஷயமாகாதொழிந்தாள் இவை என் நெஞ்சுக்கு விஷயமாக ஒழியலாகாதோ அப்படிங்கிறார். அவன் தான் என் கண்ணை விட்டு போயிட்டான் இல்லையோ, அப்ப இதுவும் என் கண்ணை விட்டு போயிட்டு இல்லையோ, இது என் மனசை விட்டு போக வேண்டியதானே, ஏன் போகல? தான் போகிறவன் அவற்றை இங்கே வைத்து போக வேணுமோ? போகிற அவன் தான் கண்ணன் தான், என்னை விட்டு போனவன் மொத்தத்தையுமே எடுத்துன்னு போலாமோ இல்லையோ, ஏன் தன் நினைவே எனக்கு கொடுத்துட்டு போறான். துணீரும் கலவி செய்து ஆகும் தோய்ந்தேன் அதை நான் நினைச்சிட்டு இருக்கணும், தாமரை கண்ணும் செவ்வாயும் அதை நான் நினைச்சிட்டு இருக்கணும், என் மனசுலே அந்த நினைவை கொடுத்து விட்டு போனானே, ஏன் அதையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம் இல்லையா, ஏன் போகவில்லையே அப்படின்னு கஷ்டம். நீல பனீரும் குழல்களும் நான்கு தோளும் பாவியன் மனத்தே நின்று ஈருமாலும், என்னுடைய மனசிலே நிலையாக நின்று என்னை பிளக்கின்றனவே ஆலோ ஹா கஷ்டம். இனியிருந்து என்னுயிர் காக்குமாறன், இனி நான் இருந்து இனி நான் மே எப்படி இருக்க போறேன், இருந்து என் உயிரை எப்படி நான் ரட்சித்துக் கொள்ள போகிறேன், இதற்கான உபாயம் எதுவுமே இல்லையே, நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையே அப்படின்னு. இப்ப பிள்ளானுடைய ஸ்ரீ சுத்தியும் பார்க்கலாம். தம்முடைய ஆச்சரியமான சௌரியாதி குணங்களாலே என்னை வசீகரித்து தன்னை ஒரு க்ஷணம் விசிலேஷிக்கில் நிரவதிக துக்கத்தை விளைக்கும் அதிமாத்திர சம்சேஷத்தை பண்ணி ஒரு திருணத்தை பரித்தியஜித்தா போலே என்னை பரித்தியஜித்து அகன்ற கண்ணன் வருகிறன், அவனுடைய தாமரை கண்ணும் செவ்வாயும் நீல பனீரும் குழல்களும் நான்கு தோளும் என் நெஞ்சை ஈரா நின்றன, இனி இருந்து என் உயிர் காக்கைக்கு உபாயம் என் என்று அலற்றுகிறாள் அப்படின்னு. பாவியேன் மனத்தே நின்றிருமாலும் வாடை தன் வாடை வெவ்வாடையாலும்
மேவு தன்மதியம் வெம்மதியமாலோ வெண்மலர்ப்பள்ளி வெம்பள்ளியாலோ தூவியம் புள்ளுடை தெய்வ வண்டு துதைத்தயம் பெண்மயம் பூவிதாலோ ஆவியன் பரமல்ல வகைகளாலோ யாமுடை நெஞ்சமும் துளை என்றாலோ. இந்த பாசுரத்தை சொல்லுவதற்கும், ஏன்னா இதுக்கும் நிறைய அர்த்தங்கள் சொல்லியிருக்கா, தாற்பயங்கள் சொல்லியிருக்கா. இதுவும் வந்து அந்த சம்போக சிங்காரத்தை வந்து விஸ்தாரமாக சொல்லக்கூடியது. இது நம்ம அடுத்த தடவை தான் பார்க்கணும். இப்ப இன்னைக்கு இந்த ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோமானால் கடைசியில இருக்கக்கூடிய தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்துல பத்மாட்சத்வ பிரசித்தியா ஜகத் அவனதையா பவ்யதாத்யேஷ்ச சார கிராஹித்வாத் வேணுநாதைஹி கிரஹித ஜனதையா ஸ்வாங்கதானாத ஜாதேஹி சாமத்வாத் கவ்யகோச்சரத்வத உத சரசஸ்மர சேஷ்டத்வ பூம்நான கூட்டஸ்தோத்த சித்தியுன்முக சமயத்தையா ஆக்யாபயா மாச கிருஷ்ணம் பவ்யதாத்யேஷ்ச. இங்க பவ்யத்வம் அப்படிங்கிற ஒரு குணத்தை சுவாமி தேசியன் எடுத்திருக்கார். அதாவது பவ்யனாக இருந்தவன் அப்படின்னு, தனியிடம் சிங்கம் எம்மாயன் அப்படின்னு சொல்லச்ச, கண்ணனை பத்தி பெருமையா சொல்லும்போது தனி இளம் சிங்கம் அப்படின்னு சொல்லச்ச, எம் மாயன் சொல்ற என்னுடைய மாயன் அப்படின்னு, இதான் கண்ணன் வந்து என்னுடையவன் அப்படின்னு நாம் எல்லாம் உரிமை கொண்டாடும்படியாக நமக்கு பவ்யமாக இருக்கிறான். ஏதோ சின்னவாளை பார்த்து இவன் எம் பையன் என் பையன் அப்படின்னு சொல்ற மாதிரி, இவன் என் கண்ணன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஆயர்குல பெண்ணானவள் கிருஷ்ணனை என் மாயன் எனக்கு ஆச்சரியமானவன் என்னுடையவன் அப்படின்னு சொல்லும்படி இருக்கு. அதுதான் பவ்யத்வம் அப்படிங்கிற ஒரு குணம். கிருஷ்ணனாய் வந்து அவதரித்து பவ்யனாகையாலும் ஆதிசப்தத்தாலே ரஞ்சகத்வம் சொல்லுகிறது. பவ்யதாத்யேஷன் ஆதிசப்தம் வேற இருக்கு, பவ்யமா இருக்கான் மாத்திரம் இல்ல, எம் மாயன் எனக்கு பவ்யமா இருக்கான் எனக்கு ஆச்சரியமா இருக்கான் அப்படின்னு. ஆச்சரியங்கிறதுக்கு தான் ஆச்சரியமான அர்த்தம் ஒன்று சொன்னதை நான் முதல்லயே சொன்னேன். எனக்கு ஆச்சரியம் ஆச்சரியமானவன் அப்படின்னா தன்னுடைய சௌந்தரியத்தாலும் தன்னுடைய திவ்ய சேஷ்டைகளாலும் தன்னுடைய ஆலாபங்கள்னாலும் பல விதத்தினாலேயும் எனக்கு ஆச்சரியமானவன் அப்படின்னு ஒரு இளம் பெண் சொல்லும்படியாக ஆச்சரியமா இருக்கிறவன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல இந்த பவ்யத்துவமும் அந்த ரஞ்சகமாக ஆச்சரியமாக இருப்பதையும் மொத்தமாக இந்த பாட்டினுடைய சாரமாக சுவாமி தேசிகன் எடுத்து எம் மாயன் அப்படிங்கிறத எடுத்து பவ்யதாஜி அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்த பாசுரத்திலே விசேஷமாக பல அர்த்தங்கள் சொல்லுகிறார், அதை நாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ போறாது சமயம், ஒரு மணி காலம் வேண்டி இருக்கும். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.